Hi students, unit number 7, wave optics, problem number 3, light of wavelength 600 nanometer that falls on a pair of slits producing interference pattern on a screen in which the bright fringes are separated by 7.2 millimeter. What must be the wavelength of another light which produces light fringes by 8.1 millimeter with the same apparatus? அதாவது அப்பட்டஸ் வந்து சேம் அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஸ்லிட் அரேஞ்ச்மெண்ட் அண்டு ஸ்லிட் அண்டு ஸ்க்ரீன் கேபிட்டல் டி ஸ்மால் டி சேமாக இருக்கும் பட் லாம்டா வேரியஸ் டிபெண்ட் ஆன் அண்ட் பீட்டா வேல்யூ ஆல்சோ வேரியஸ் இங்கே கொடுத்துருக்க வந்து லைட் ஆஃப் வேவ் லென்த் 600 நானோமீட்டருக்கு வந்து லாம்டா ஒன் எடுத்துக்கோ சி லாம்டா ஒன் ஈக்குவல் டு 600 நானோமீட்டர் இஸ் நதிங் பட் 600 இன்ட்டு 10⁻⁹ மீட்டர் ஆல்சோ மேல் வீட்டு டென்ஸ் 600 இருக்கும்போது 6 × 10 இது 10 ஸ்கொயர் 6 × 10 ஸ்கொயர் வந்து 600 இருக்கும்போது அங்கே 10 ஸ்கொயர் இங்கே ஒரு 10⁻⁹ பேஸ் ஈக்குவலாக இருந்தால் பவர் வந்து என்னது 2⁻⁹ வரும் ஸோ 10⁻⁷ மீட்டர் எழுதிக்கலாம் லைக் தட் லாம்டா 2 கிவன் அதுக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து வாட் மாசி வேலந்த் ஆஃப் சயன் வேலந்து கொடுக்கும்போது அந்த வேலை தான் கேட்டிருக்காங்க லாம்டா 2 வேலை தான் கொடுத்துருக்காங்க மற்ற வேலை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பீட்டா ஒன் பீட்டா டூ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா உங்களுக்கு வந்து பேட்டர்ன் வந்து என்னது இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஃப்ரிஞ்சஸ் கொடுத்துருக்காங்க ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கன்சிக்யூட்டிவ் பிரைட் ஆர் டூ கன்சிக்யூட்டிவ் டார்க் அப்படிங்கிறது தான் அந்த பேண்ட் வித்து இங்கே பிரைட்னஸ்க்கு இடையிலான அந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா பீட்டா ஒன் கரஸ்பாண்டிங் லாம்டா ஒனுக்கு வந்து 7.2 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 7.2 × 10⁻³ மீட்டர் அப்படின்னு எழுதலாம் மில்லிமீட்டருக்கு 10⁻³ மீட்டர் லைக் தட் ஃபார் அனதர் வேவ் லென்த் இந்த லாம்டா டூ வேவ் லென்த் கரஸ்பாண்டிங் பீட்டா வேல்யூ அனதர் லைட் விச் ப்ரொடியூசஸ் பிரைட் ஃப்ரிஞ்சஸ் செப்பரேட்டட் பை அப்படிங்கும் போது அது பீட்டா வேல்யூ தான் அது ஸோ பீட்டா டூ ஈக்குவல் 8.1 மில்லிமீட்டர் ஆர் டிசஸ்பிட்டி டூ கன்சிக்யூட்டிவ் பிரைட் ஃப்ரிஞ்சஸ் ஆர் டிசஸ்பிட்டி டூ கன்சிக்யூட்டிவ் டார்க் ஃப்ரிஞ்சஸ் நோனஸ் பேண்ட் வித் அப்படிங்கிறது ஸோ இப்போ வந்து என்னென்னா எனக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் பீட்டா ஈக்குவல் லாம்டா டி பை டி அப்படிங்கிறது ஜென்ரல் ரிலேஷன் தட் இஸ் பேண்ட் வித் எக்ஸஸ் ஃபார் பேண்ட் வித் இன் இன்டர்ஃபரன்சஸ் பண்ணுற விடன் வந்து பீட்டா லாம்டா டி பை டி பீட்டாங்கிறது பேண்ட் வித் ஆர் டிசபிலிட்டி டூ கன்சிக்யூட்டிவ் பிரைட் ஆர் டூ கன்சிக்யூட்டிவ் டார்க் ஃப்ரிஞ்சஸ் லாம்டாங்கிறது வேலன்த் ஆஃப் தி லைட் யூஸ்ட் டிங்கிறது டிசபிலிட்டி தி ஸ்க்ரீன் அண்டு ஸ்லிட் அரேஞ்ச்மெண்ட் ஸ்மால் டிங்கிறது டிசபிலிட்டி தி ஸ்லிட்ஸ் இது ஸ்லிட்ஸ்க்கு இடையிலான டிஸ்டன்ஸ் சரி அப்போது பீட்டா ஒன் பீட்டா டூ அப்படிங்கும்போது பீட்டா ஒன்னுக்கு என்னது லாம்டா ஒன் டி பை டி ஏன் இங்கே டி ஒன் ஸ்மால் டி ஒன் போடல அப்படின்னா அப்பேட்டஸ் சேம் கொடுத்துருக்காங்க அப்பேட்டஸ் சேம் என்னது டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஸ்க்ரீன் அண்டு ஸ்லிட் அரேஞ்ச்மெண்ட்டு சேமாக தான் இருக்க போகுது டிஸ்டன்ஸ் ஸ்லிட்ஸ் ஆல்சோ சேமாக தான் இருக்க போகுது ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் லாம்டா ஒன்லி பீட்டா வேரியஸ் லைக் தட் பீட்டா டூ ஈக்குவல் டு லாம்டா டூ டி பை டி அப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து என்னது லாம்டா ஒன் இருக்குது லாம்டா டூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுலேருந்து வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ரெண்டுமே வந்து ரிலேஷன் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்பொழுது பீட்டா ஒன் பீட்டா பை பீட்டா டூ அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் லாம்டா ஒன் டி பை டி பை லாம்டா டூ டி பை டி டி பை டி டி பை டி கேஷ் ஆகிரும் அப்போ லாம்டா ஒன் பை லாம்டா டூ தட் இஸ் வேலன்த் ஆஃப் தி லைட் இஸ் வந்துட்டுனா டைரக்ட்லி ஓசல் டு பீட்டா ஸோ இந்த ரிலேஷன்லேருந்து என்னென்னா அதாவது என்னது பீட்டா ஒன் பீட்டா டூ பை பீட்டா டூ கூட லாம்டா ஒன் பை லாம்டா டூ கிடைக்குது பீட்டா ஒன் பை பீட்டா டூ ஈக்குவல் லாம்டா பை லாம்டா டூ இந்த ரிலேஷன் வந்து லாம்டா டூ எடுத்துகிறோம் லாம்டா டூ ஈக்குவல் டு லாம்டா ஒன் பீட்டா டூ பை பீட்டா ஒன் கிடைக்கும் ஸோ இந்த ரிலேஷன்லேருந்து லாம்டா டூ கண்டுபிடிச்சிடலாம் ஸோ லாம்டா டூ ஈக்குவல் டு லாம்டா ஒன் வேல்யூ வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து 600 நானோமீட்டருக்கு தான் 6 × 10⁻⁷ எழுதிக்கலாம் அதே மாதிரி இன்ட்டு பீட்டா டூ அப்படிங்கிறது வந்து 8.1 × 10⁻³ டிவைடட் பை பீட்டா ஒன் வந்து 7.2 × 10⁻³ டென் பர் மைனஸ் த்ரீ கேன்ஸ் ஆகிரும் ஸோ ரிமைனிங் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 6 × 10⁻⁷ இன்ட்டு 8.1 பை 7.2 இது எப்படி எழுதலாம் 6 × இது 8.1 வந்து 8.1 × 10⁻⁹ அப்படின்னா இங்கே 10⁻⁹ 10⁻⁷ வந்து 10⁻⁸ ஆகிடும் பை இது என்ன 72 × 10⁻⁹ எழுதிக்கலாம் 7.12 அப்போ இது அடிக்கும் பொழுது 6 அடித்தோன்னா 1 6 இங்கே 12 மறுபடியும் 3
81, 812 அடிக்கலாம். இங்கே 4 இங்கே வந்து 27. இப்போ 27/4 இங்கே 10^-8 இருக்குது. இங்கே 10^-8 கீழே 10^-1, இங்கே 10^-7 வரப்போகுது. ஸோ 27/4 இன்ட்டு 10^-1 அப்படிங்கிறது வந்து டீட் பண்ணோன்னா 6 4 24, பேலன்ஸ் வந்து 3. ஸோ புள்ளி வச்சோன்னா 30 வரப்போகுது. ஸோ 6.74 = 28 பேலன்ஸ் 2. ஸோ 6.75 × 10^-7 மீட்டர் வரும். இது எப்படி எழுதலாம் உங்களுக்கு? டிவைட் மல்டிபிளை டிவைட் பை 100 அப்படின்னா 675 மட்டிலே பண்ணால் 100 மட்டிலே போனால் டிவைட் பண்ணும்போது டிவைட் பை 100 10^-9 மீட்டர். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு லாம்டா டு ஈக்குவல் டு 675 × 10^-9 மீட்டர். அதான் என்னது 675 மீட்டர் வரும். அது லாம்டா டு ஈக்குவல் டு 675 மீட்டர். ஸோ நம்ம இதுவரைக்கும் என்னது ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின்லாம் பார்த்துட்டோம். அடுத்து வந்தோம்னா 4 & 5 ரிமைனிங் இருக்குது. ஆல்ரெடி 9, 10 முடிச்சாச்சு. ஸோ கண்டினியூ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல்லை டச் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் வாட்சிங், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.